இரண்டாவது பரிசு தமிழ் செல்வி, மூன்றாவது பரிசு மூன்று நபர்களுக்கு, மூவரும் சமமான பலவன்களை உடைக்கிறதால் மூன்று நபர்களுக்கு வழங்கப்படும். சந்தியா, காவியா, சௌமியா. உங்களுக்கு பழைய விதிமுறையே செல்லுபடியாகும். கடைசியர யார் ஆட்டத்தில் இருக்கார்களோ பின்பக்கம் கையை கட்ட வேண்டும். பின்பம் கையை கட்ட வேண்டும். யார் கடைசி வரை ஆட்டத்தில் இருக்கிறார்களோ பல்லுனோட இருக்கணும். பல்லுனை இறக்கி கட்டணும், மேலே கட்டக்கூடாது. எல்லாத்துலையும் கரெக்டா யார் இருக்கணும். சும்மா செல்வண்ண யார் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. யார் தன்னுடைய பலூனை பாதுகாத்து மற்றவர்களின் பலூனை உடைக்க வேண்டும். இதுமுறை கடுமையாக பின்பற்றப்படும். பின்பக்கம் கையை கட்ட வேண்டும். கையை எடுத்தால் விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவர். தன்னார்வலர்கள் அதனை சரியாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்பக்கம் கையை கட்ட வேண்டும். தன்னுடைய பலனை பாதுகாத்து மற்றவர்கள் பலனை உடைக்க வேண்டும். பலன் உடைந்துவிட்டால் உடனே போட்டியிலிருந்து வெளியேற வேண்டும். மற்றவர் பலனை உடைக்கக்கூடாது. போட்டி பொறுப்பாளர் கௌதம். அப்படியே செந்தூர்வா செல்வகுமார் மேலடுத்து வீசி காட்டியவன் தமிழனின் தனி தேவா. இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பலர் அருள் புரிவாய். உள்ளவன் எல்லாரும் பாப்பா சித்த பாட்டு சித்த பாட்டு கண்ணா தேவாசு சார்ந்த கட்டு எல்லாம் திருக்காடு வெளியூட முடியல சார்ந்த கட்டு தேவதாசா உள்ளே பண்ணணும். நியாயம் மட்டும் பரிசு வாங்கப்படும். ரொம்ப
தண்ணியா விழாக்கப்பட்டியா மூர்த்தி கடையில் விட நீ எங்க போறியா? உள்ள விடாதீங்க வெளிய வந்து Thank you.